இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட 25 காவல் நிலையங்களில் சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆணையர்கள், சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற டிஜிபி சைலேந்திரபாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லாக்அப் மரணங்களை தடுக்க காவலர்களுக்கு சிறப்பு தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கஞ்சா தடுப்பு வேட்டையில் இதுவரை 20,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த காவல் நிலைய மரணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சில குடிபோதையில் இல்லாட்டி சில குற்றவாளிகள் காவலர்களையே தாக்குறது, அவங்கள்ட்ட தகராறு பண்ணுறது, இந்த நேரத்தில் அவங்கள தேல் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் அவங்கள இது போன்ற நான் லீத்தல் வெப்பன்ஸ் பயன்படுத்தி கைவிலங்கிட்டு கைது பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக காலப்போக்கில் எந்த விதமான கைதி மரணங்களும் நடக்கக்கூடாது, நடக்காது அப்படிங்கிறதுக்காக இது செய்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சிகிச்சையில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரின் உயிரிழப்பிற்கு தனியார் மருத்துவமனையின் அலட்சிய போக்கே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்துச்செல்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்தோனிசாமி என்பவர் நேற்று ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் படுகாயம் அடைந்தார். அவரை பரமக்குடியில் உள்ள செல்வா மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் நேற்று இரவே அந்தோனிசாமி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்தோனிசாமிக்கு உயிர் இருப்பதாகவும் மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் காப்பாற்றி விடலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. இதனிடையே அந்தோனிசாமி அந்த மருத்துவமனையிலேயே உயிரிழந்தது உறுதியானதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் அவரின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். போலீசாரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுநரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இன்று காலை உணவகத்தில் வழக்கமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சமையலறையின் சிமினியில் இருந்து புகை வெளியாகி ராட்சத இரும்பு பைப்பில் தீப்பிடித்துள்ளது. இதனால் அங்கிருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிறையில் செல்போன் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து முருகனை விடுதலை செய்து வேலூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் ஆண்கள் சிறையில் உள்ள முருகன் கடந்த 2020 வெளிநாட்டில் உள்ள உறவினர்களிடம் செல்போன் மூலம் வீடியோ கால் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்குமார் அரசு தரப்பிலிருந்து போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். யாங்காவி மசூதி தொடர்பான வழக்கை வரும் 26 வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வாரணாசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகே உள்ள கியான்பாபி மசூதி சுவரில் உள்ள அம்மனை ஆண்டுதோறும் வழிபட அனுமதி கோரி இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு வாரணாசி மாவட்ட நீதிபதி ஏ கே விஸ்வேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்துக்கள் தரப்பின் வாதத்திற்கு இஸ்லாமிய அமைப்பு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 26 ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் மசூதியில் ஆணையம் நடத்திய ஆய்வு தொடர்பான ஆட்சேபனை அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் மாத்திரைகளை விழுங்கி மலக்குடலில் வைத்து சென்னைக்கு கடத்தி வந்த உகாண்டா நாட்டு பயணி சுங்கத்துறையிடம் சிக்கினார். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சார்ஜாவில் இருந்து வரும் விமானத்தில் பெருமளவிலான போதை மாத்திரைகள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பயணிகளின் நடவடிக்கையை கண்காணிக்கும் பணியில் சுங்கத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உகாண்டாவைச் சேர்ந்த லுபன் பங்கிரே என்ற பயணியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை தனி அறைக்கு அழைத்துச் சென்று உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் எதுவும் இல்லாத நிலையில் அவரின் வயிற்றை ஸ்கேன் செய்தபோது 63 ஹெராயின் மாத்திரைகளை கேப்சூலில் அடைத்து விழுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் உதவியுடன் அவரின் மலக்குடலில் இருந்து 795 கிராம் எடை கொண்ட போதை மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டது. சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த போதைப்பொருள் கடத்தலின் பின்புலம் குறித்து சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச புகாரில் சிக்கிய பஞ்சாப் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் சிங்லாவை பதவி நீக்கம் செய்து முதலமைச்சர் பக்வந்த் மான் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் சுகாதாரத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்வதில்
1% கமிஷன் பெறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் சிங்லா அரசு அதிகாரிகளிடம் கமிஷன் கேட்டது தொடர்பாக வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து விஜய் சிங்லாவை பதவியிலிருந்து நீக்கி முதலமைச்சர் பகவந்த் மான் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விஜய் சிங்லாவை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் கடல் மார்க்கமாக படகுகளில் சென்று எல்என்டி துறைமுகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டுப்பள்ளியில் உள்ள எல்என்டி கப்பல் கட்டும் தளத்தில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த 1750 மீனவர்களுக்கு பணி வழங்குவதாக கடந்த 2008 அறிவிக்கப்பட்ட நிலையில் 250 பேருக்கு மட்டுமே ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்கப்பட்டது. அவர்களுக்கும் 10 பணி நிரந்தரமோ ஊதிய உயர்வோ வழங்கப்படவில்லை என்று புகார் அளித்தது. இந்நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் எஞ்சியுள்ள 1500 பேருக்கு பணி வழங்க வலியுறுத்தியும் மீனவர்கள் திங்கட்கிழமையன்று எல்என்டி முன்பு சாலை முறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2 செவ்வாய்க்கிழமையன்று தங்களது படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி கடல் மார்க்கமாக எல்என்டியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை தல்லாக்குளம் ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற மூதாட்டியை அர்ச்சகர் தாக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மதுரை அருள்மிகு கள்ளழகர் கோவிலின் உபக்கோவிலான ஸ்ரீ ஐயப்பன் கோவில் தல்லாக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அந்தனர் அல்லாத சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அர்ச்சகரான மாரிசாமி என்பவர் கடந்த 3 பூஜை செய்து வருகிறார். இவர் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் 2 முன்பு கோயிலுக்கு சென்ற லட்சுமி என்ற மூதாட்டி கோயில் வளாகத்தில் உள்ள மரத்தில் பூவை பறித்ததற்காக அவரை அர்ச்சகர் கடுமையாக பேசியுள்ளார். மூதாட்டியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த அர்ச்சகர் அவரை கடுமையாக தாக்கி கோவிலிலிருந்து வெளியே தள்ளியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கள்ளழகர் கோவில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார்.